வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இஸ்ரேலிய விமானப்படை காசா மீது நடத்தும் தாக்குதல்களும், காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்கள் இஸ்ரேலில் விழுந்து வெடித்ததும் நேற்று புதன்கிழமை மே 12 நள்ளிரவு வரை தொடர்ந்து கொண்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து நேற்று வரை காசா பகுதியில் இருந்து குறைந்தபட்சம் 180 ராக்கெட்கள் ஏவப்பட்டதாக தகவல் உள்ளது. இஸ்ரேலை நோக்கி குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்கள் ஏவப்பட்டது பல ஆண்டுகளின் பின் இப்போது நடந்துள்ளது. இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டுள்ளன. காசா பகுதியில் தான் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்தார்கள் மற்றும் காயமடைந்தார்கள். நேற்று நடைபெற்ற தாக்குதல்கள் ஹமாஸ் இயக்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தளபதிகள் பலர் கொல்லப்பட்டார்கள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவைச் சேர்ந்த பலர் ஒரே கட்டிடத்தில் இருந்தபோது அதை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளால் கட்டிடம் முழுமையாக சரிந்த நிலையில் உயிரிழந்தார்கள். அந்த கட்டிடம் ஹமாஸ் இயக்கத்தின் உளவுத்துறையின் தலைமையகமாக இருந்தது. ஹமாஸ் இராணுவ பிரிவில் காசா நகரத்துக்கான தளபதி பசீம் ஐசா இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவு தமது காசா நகர தளபதி பசீம் ஐசா கொல்லப்பட்டதை அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் உறுதி செய்துள்ளது. அவரும் வேறு சில முக்கியஸ்தர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று அறிவித்துள்ள ஹமாஸ் இயக்கம் மற்ற முக்கியஸ்தர்களின் பெயர்களை வெளியிடவில்லை. உளவுத்துறை வட்டாரங்களில் கிடைத்த தகவல்களின்படி கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் இயக்கத்தின் சைபர் தாக்குதல் பிரிவின் தலைவர் ஜுமா டெஹ்லே, வெடிப்பொருட்கள் ஆய்வு பிரிவின் தலைவர் ஜமால் ஜிப்டே, ராக்கெட் தயாரிப்பு பொறியியல் பிரிவின் தலைவர் ஹசீம் கட்டிப் ஆகியோர் கொல்லப்பட்டதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் இஸ்ரேலிய விமானப்படை இந்த தாக்குதலுக்கு F-35 ரக விமானங்களை பயன்படுத்தி இருக்கலாம் என குறிப்பிட்டோம். அதனால் தான் சரியாக குறிவைக்கப்பட்டு துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் அந்த காணொலியில் நாம் தெரிவித்திருந்தோம். துல்லியமானதாக என்றால் எப்படி? காசா நகரில் அதிக குடியிருப்புகள் இருக்கும் பகுதி ஒன்றில் இருந்த 3-14 மாடி கட்டிடங்களில் 2 கட்டிடங்களை மட்டும் அந்த ஏவுகணைகள் முழுமையாக தகர்த்துள்ளன. ஏவப்பட்ட ஏவுகணைகள் கட்டிடத்தின் மேல் விழவில்லை. அப்படி விழுந்திருந்தால் அதன் மேற்பகுதி மட்டும் சிதைவடைந்திருக்கும். ஏவுகணை கட்டிடத்தின் அடிப்பகுதியை தாக்க கட்டிடம் முழுமையாக தரையோடு தரையாக போனது. அதில்தான் ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவின் முக்கியஸ்தர்கள் இருந்துள்ளார்கள். உளவுத்துறை வட்டாரங்களில் கிடைத்த தகவல்களின்படி நாம் குறிப்பிட்டவர்கள் நிஜமாகவே கொல்லப்பட்டிருந்தால் அது ஹமாஸ் இயக்கத்துக்கு பெரிய இழப்பு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் குறிப்பிட்ட ஜமால் ஜிப்டே என்பவரை கமால் ஜப்டா என்றும் அழைப்பார்கள். இவர் ஹமாஸ் இயக்கத்தின் மிகவும் முக்கியமான நபர். ஹமாஸ் இயக்கத்தின் ராக்கெட் தயாரிப்பு பிரிவை முழுமையாக கவனித்து வந்தவர் இவர்தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் PhD பட்டம் பெற்றவர் இவர். அதில் இவருடைய தனித்திறமை ஏரோடைனமிக்ஸ். இவரது தலைமையில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்கள் தான் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டன. நாம் குறிப்பிட்ட மற்றொருவரான ஜமால் ஜிப்டே என்பவர் ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவின் பிரதான தளபதி முகமது டெய்ஃபின் வலது கரமாக செயற்பட்டவர். இவர் தான் ஹமாஸ் அமைப்பின் சைபர் தாக்குதல் பிரிவின் தலைவர். அவர்களுடைய சைபர் தாக்குதல் பிரிவு இந்த 14 மாடி கட்டிடத்தில் தான் செயற்பட்டது. தாக்குதல் நடந்த போது அந்த அலுவலகத்தில் இருந்த யாரும் உயிர் தப்பியிருக்க முடியாது. ஹமாஸ் இயக்கம் கொல்லப்பட்டதாக ஒப்புக்கொண்ட அவர்களது காசா நகர தளபதி பசீம் ஐசா 2017 இருந்து காசா நகர இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாளராக செயற்பட்டவர். தாக்குதல் நடந்த நேரத்தில் அவரோடு அவருடைய 2 உதவியாளர்களும், எண்ணிக்கை அறிவிக்கப்படாத மெய் பாதுகாவலர்களும் அந்த கட்டிடத்தில் இருந்தார்கள். இவர்களை தவிர ஹமாஸ் இராணுவ பிரிவின் பொறியியல் ஆய்வு அலுவலகமும் அதே கட்டிடத்தில் தான் இயங்கியது. இங்குள்ள ஆச்சரியம் என்னவென்றால், இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல்கள் எந்த நிமிடத்திலும் நடக்கலாம் என்று தெரிந்த நிலையில் இவ்வளவு முக்கியஸ்தர்களும் ஏன் ஒரே இடத்தில் இருந்தார்கள் என்பதுதான். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.